கரங்களை பரலோகத்தில் நேராக உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை உயர்த்த போகிறோம். சர்வ வல்ல ஒரு தேவன் அவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய துக்க நாட்களை கழிப்பின் நாட்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். நீ இத்தனை வருடங்களாய் எத்தனையோ கேள்விகளோடு இருக்கிறாய். உன்னுடைய கேள்விகளுக்கு மேலாகவே கர்த்தர் பதில் அளிக்க முடியும். நிச்சயமாகவே உன் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு உண்டு. உன் படித்த வேலைக்கு படித்து உன் படிப்பு உன் படிப்பின் அளவுக்கு வேலை இல்லை. என் திறமைக்கு ஒரு மதிப்பே இல்லை பாஸ்டர். நான் எவ்வளோ ஆசையாக ஊழியம் செய்கிறேன். என் ஊழியத்தில் ஒரு விருத்தியே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என்றைக்கும் கடனாக இருக்கிறது. என் கை வெறுமையாக இருக்கிறது என்று நிச்சயமாக ஒரு முடிவு பாரு. ஒரு நாளில் முளைக்கிறது காளான். ஒரு நாளில் காளான் முளைச்சிச்சுன்னா மஷ்ரூம் சொல்லுவாங்க தானே. யூகேலாம் அந்த மஷ்ரூம் வாங்கிட்டு போவோம். அந்த சிக்கனை இந்த ஓவனில் பேக் பண்ண வாங்கும் போது அவ்வளோ இருக்கும். சரி, அது இத்தனை உண்டாயிடும். ஒன்றுமே இல்லாத மாதிரி இத்தனை உண்டாயிடும். ஆனால் ஒரு சின்ன விதை, சின்ன விதை, அந்த ஆலமரம் சொல்லுவாங்க தானே, எவ்வளோ விழுது. ஒரு சின்ன இத்தனோண்டு ஒரு விதை தான் அது. விழுந்துச்சு, விழுந்து வளரும் போது பல வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ பெரிதாய் காணப்படுகிறது. எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு விரிவடைந்து காணப்படுகிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த மாதிரி கர்த்தர் உன்னை ஸ்ட்ராங்கா வைக்க தான் இவ்வளவு நாள் உன்னை காத்திருக்க வைத்தார். விசுவாசிக்கிற பிராமணன் சொல்லுங்களேன். ஒருவேளை உன் உன்னுடைய அழுகைக்கு இதுவரைக்கும் பதில் வராம இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் தான் இருப்பான். சும்மா இருக்க மாட்டான். நீ இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிற உன்னுடைய காத்திருக்கிறவர் வீண் போகவே போகாது. என் தேவன் ரொம்ப நல்லவர். தாம் பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு என் தேவன் செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்ம நினைப்போம், பெனிகின பார்க்கும் பொழுது, தினகரன் எல்லாம் இருந்த நாட்கள் அவங்க பார்க்கும் பொழுது, இல்லை பெரிய பெரிய தேவதாசர்களை டிடிஜேக்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும் போது நம்ம நினைப்போம், இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்கும்ல? எவ்வளோ காசு, எவ்வளோ பணம், எவ்வளோ பேர் புகழ்னு. அவங்களுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடுகளுக்குள்ளாக தான் கடந்து போயிருப்பாங்க. எல்லாரும் காத்திருந்தாங்க, எல்லாரும் விதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதன் வேலையில் அவர்களுக்கு அறுவடையை தந்தாங்க. ஆண்டவர் அவங்கள கனம் பண்ணியிருந்தார். எந்த இடத்துல அவங்கெல்லாம் வைக்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல அவங்கள ஜனக குறை சொன்னாங்களோ, அந்த இடத்துல தேவன் அவர்களை உயர்த்துறது போல உன்னையும் உயர்த்துவார். நிச்சயமாக உயர்த்துவார். என் வாழ்க்கையில் நான் 1000 சாட்சிகள் சொல்லலாம். ஒன்று ரெண்டு கிடையாது. எத்தனையோ பாதைகள் நானும் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் என் தேவன் அதனதன் வேளையில் நான் எதிர்பாராத விதத்தில் யோசிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசிக்க முடியாத தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். யோசிக்க முடியாத பெரிய ஆட்களோடு கர்த்தர் தொடர்புகளை கொடுத்திருக்கிறார். நான் யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். என் தேவன் உனக்கும் தருவார். உன்னுடைய காத்திருக்கிறது வீண் போகவே போகாது. இன்னைக்கு நாங்கள் ஆன்லைன் வர்றதா பிளானே கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் தம்பி ஜான்சனுடைய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுடைய மனைவியோட அப்பாலாம் சாதாரணமாக ஒரு கிராமத்திலேருந்து வந்தவங்க. அங்கே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க. 1.5 ரூபா அப்படின்னு ஜான்சன் 1.5 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல் அந்த மாஸ்டர் கேட்டாராம். இது கூட கட்ட முடியாதவங்க எதுக்கிட்டா அவனுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படின்ற மாதிரி அவர் சின்ன வயசில் கேட்டாராம். இன்னைக்கு அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள். எத்தனையோ ஆலயங்களை, நூற்றுக்கணக்கான ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தேவன் ஒரு கிராமத்திலிருந்து வந்த அந்த வீட்டிலிருந்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இங்கே தேவ பிள்ளைகள்லாம் என் கூட இருக்கிறான். நீ இன்னைக்கு சின்னதாக இருக்கலாம். இன்னைக்கு நீ சாதாரணமாய் காணப்படலாம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவது? கர்த்தரும் பட்சமாக இருந்தால் உனக்கு விரோதமாக எவனும் எழுப முடியாது, எதுவும் எழுப முடியாது. பிசாசு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் குரூப் குரூப்பாக உனக்கு விரோதமாய் பேசலாம். பின்னணியில் போய் என்னென்னமோ உனக்கு விரோதமாய் சூழ்ச்சி படலாம். அதெல்லாம் செய்தியில் வரப்போகிறது. ஆனால் என்னோட கூட சேர்ந்து உண்மையாக ஆராதீங்க. என் தெய்வம் தெய்வீக ஒரு பலத்தை கர்த்தருக்கு உனக்கு கொடுக்க ஆசையோடு காத்திருக்கிறார். இப்பொழுது பரலோகம் திறந்திருக்கிறது. இங்கே இருக்கிறதே நான் தெய்வீக ஒரு மகிமீந்திரத்தில் உணர்கிறேன். உன்னுடைய அழகு என் தேவன் கண்டிருக்கிறார். அன்னாருடைய கண்ணீரை கண்ட தேவன் வனாந்தரத்தில் யாரும் பார்க்காத இடத்துல தம் பிள்ளை ஒரு ஓரத்தில் வைத்து, எனக்கு யாருமே இல்லையே, நான் கேட்காத ஒரு பிள்ளை எனக்கு கொடுத்து என்னை துரத்திட்டாங்களே அப்படின்ட்டு இருந்த அந்த அடிமை பெண்ணுடைய கண்ணீரை பார்த்தார்னா பிள்ளையினுடைய கண்ணீரை என் தேவன் பார்க்க மாட்டாரா?
இன்னைக்கு அந்த எஸ்தர் போய் அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு அந்த எஸ்தர் ஒரு யூத பெண் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவ போய் ஒரு அந்நியன் தான் சொல்லலாம் அவன் ஒரு தேவ மனுஷன் சொல்ல முடியாது அகாசரு ராஜா பெர்சிய நாட்டு ராஜா இப்போது இருக்கிறது ஈரான் பார்த்தீங்களா முஸ்லீம் தேசம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு தேசம் அது இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு தேசம் அது அந்த அகாசரு ராஜா காலில் போய் விழுந்த உடனே கர்த்தர் அப்படியே திரும்பி போட்டார் அந்த ராஜா அப்படியே பழையவைகள் எழுதின பழைய அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னோட கூட சேர்ந்து ஆராதிக்கலாமா தேவ ஆமையானவர் எப்படி சீனாய் மலையில இறங்கினாரோ எப்படி அந்த மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் முகத்தில் இருக்கிற மகிமையை பார்க்க முடியாத அளவுக்கு ஜனங்க சொன்னாங்க அவங்க முகத்தை தயவு செய்து மூடுங்க அந்த அளவுக்கு உன் மேல மகிமை காணப்படட்டும் உன்னை பார்க்கும்போது அவரோட ஜனங்கள் தரித்திரத்தை பார்க்கலாம் நீ செய்த பழையவைகளை பார்க்கலாம் நீ செஞ்ச தப்ப பொழுது பார்க்கலாம் கவலைப்படாத வேதம் சொல்லுகிறது ஏசியா 58 உன் நீதி உனக்கு முன்பாக செல்லுமா விசுவாசிக்கிற ஒரு அழிலேயே சொல்லுவேன் ஆவியானவரே